வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்மின் பேசுகிறேன் சார். அதாவது நான் வந்து தமிழில் என்ன வீடியோஸ் போடுறேனோ அதை தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் போடுறேன். தமிழில் பார்க்கணும் விரும்புகிறவங்க விஏ பேங்க் வீடியோஸ் அந்த சீரியல் நம்பர் 450 455, அதை டெய்லி போட போட அந்த சீரியல் நம்பர் மாறும். விஏ பேங்க் வீடியோஸ் சென்னை பேங்க் ஏல சொத்துக்கள் விற்பனை அப்படின்னு போட்டிருந்தா தமிழில் இருக்கும். அதே இது விஏ பேங்க் வீடியோஸ் சீரியல் நம்பர் சென்னை பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணியிருந்தால் அது இங்கிலீஷில் இருக்கும். ஸோ தமிழில் இருக்கிறவங்க தமிழில் பார்க்கணுங்கிறவங்க இதை பாருங்கள். இங்கிலீஷில் பார்க்கணும் விரும்புகிறவங்க அதை பாருங்கள், ஓகேவா? அதுக்கு பிறகு நான் வந்து இந்த வீடியோவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் போட்டுக்கணும் அதை அத்தனையும் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, அதாவது நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, எங்களால் வந்து ஃபோன் நம்பர்லாம் எடுக்க முடியல, அதனால் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் போடுன்னு சொன்னீங்க. அதனால் நீங்கள் கேட்டுக்கிட்டபடி நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் போட்டிருக்கேன். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் டெஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தெரியாதவங்களுக்காக நான் இப்போ டெஸ்கிரிப்ஷன் காலம் எப்படி பார்க்குறது இந்த வீடியோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, ஓகேவா? அதாவது இந்த மொபைல் ஃபோனை எடுத்த உடனே நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் போயிறாங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி இருக்குங்களா, அதை நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், அம்புக்குறி போட்டு இந்த வி ஷேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்கிரிப்ஷன் காலம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த மாதிரி வரிசை என்ன சொத்தின் முகவரி எங்கே இருக்குது, வீடா அப்பார்ட்மெண்ட்டாக டைப்பாக என்னெல்லாம் போட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, அது எவ்வளோ லட்சம், எவ்வளோ கோடி, சொத்தின் உரிமையாளர் பேர் என்ன, பேங்க் மேனேஜர் பேர், அவள் யார்கிட்ட பேசணும், அவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். அதே இது நீங்கள் லேப்டாப்போ இல்லைன்னா இதுலேயோ கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து எஸ்கெச் போர்டு அப்படி எம்ஓஆரி ஷோ மோட் இருக்கும், அந்த ஷோ மோரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் ஓப்பன் ஆகும். இது வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டருக்கு இல்லையா அதில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. நம்ம இந்த வீடியோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த இந்த மாதிரி தான் தெரியும். ஃபுல் ஸ்க்ரீன் போகிறாங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா எஸ்கெச் போர்டு அப்படியே எம்ஓஆரி ஷோ மோர்னு இருக்கும், இந்த ஷோ மோரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் காலம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து நிச்சயம் சேரும். அதனால் நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி இந்த வீடியோஸ் பார்க்குறது அப்படிங்கிறது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு வீடியோஸுக்கு கீழே அந்த டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்தந்த வீடியோஸ்க்குள்ளே இது லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு வீடியோஸும் இன்றைக்கி நீங்கள் நினைச்சு நான் கண்டிப்பாக பார்க்கலாம், பார்த்து பயன்பெறலாம். வேறு ஏதாவது சேனல் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். என்னுடைய பேர் வந்து வேலாயுதம் அஸ்வின், என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 8122414652. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சில பேர் ஃபோன் பண்ணி சார் எங்களால் இஎம்ஐ கட்ட முடியல, கிரெடிட் கார்டு லோன் கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் அதாவது ஹவுசிங் லோனு மார்டேஜ் லோனு இதெல்லாம் எங்களால் பே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற கேட்குறவங்களுக்கு வந்து ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் இது பண்ணியிருக்கோ, பேங்கிங் ரூல்ஸ் என்ன பேஸ்ட் ஆன் தட், அதை நான் உங்களுக்கு அந்த சொல்யூஷனை சொல்கிறேன், விடையை சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடும்னு சொல்கிறேன். சில பேர் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி சார் உங்களுடைய ஆலோசனைப்படி இப்போ வந்து நாங்கள் என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பேங்கிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு என்னச்சு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அது வந்து இஎம்ஐ சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு சம்மந்தமாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்கன்னா அதுக்கு பேங்க் லோன் எப்படி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும், அதை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கு அடுத்தாப்பில் நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு 100 வீடியோஸ்க்கு 100 150 வீடியோஸ்க்கு மேலே பேசி அதை பேங்க் சொத்துக்கள் எப்படி எடுக்கிறது, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, ஏதாவது இருக்கா, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது எல்லாத்தையும் வந்து விவரமாக போட்டிருக்கேன். அதை வந்து என்ன பேசி அதை வந்து velayudhamaswin.blogspot.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்சா நான் கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது ஒரே நாளில் 100 150 வீடியோஸ் உங்களால் வந்து இது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 100% நான் ஷுவராக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களே நினச்சாலும் ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டாகவே மாறலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் எளிமையான நிலையில் தான் பேசியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் வந்து வேலாதம், என்னுடைய ஃபோன் நம்பர் தான் இருக்குது. இதை பார்க்காமல் ஏழை சொத்துக்களை வாங்காதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். பேங்க் எப்படி எடுக்கிறது, உங்கள்கிட்ட என்னென்ன மறைப்பாங்க, என்னென்ன சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இதில் அந்த வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ கூகுள் சர்ச் பாரில் போய் velayudhamaswin.blogspot.com போங்க, அப்படி இல்லைன்னா அந்த டெஸ்கிரிப்ஷன் இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.